ரஷ்ய நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் ரஷ்ய அரசாங்கம் மீதான தனது அதிகார பிடியை அதிபர் விளாடிமிர் புட்டின் மேலும் இறுக்கியிருக்கிறார். ஆனால் 50% குறைவான வாக்காளர்களே இந்த தேர்தலில் வாக்களித்தனர். தேர்தல் முறைகேடுகள் குறித்தும் பல புகார்கள் கூறப்படுகின்றன. முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது ஒன்று தெளிவானது, அது ரஷ்ய நாடாளுமன்றம் என்பது புட்டின் நாடாளுமன்றமாகவே நீடிக்கும். புட்டின் ஆதரித்த யுனைடெட் ரஷ்யா கட்சியும் புட்டினை ஆதரிக்கும் 3 வேறு கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தேர்தலன்று மாஸ்கோவில் இருக்கும் ஒரு வாக்குப்பதிவு நிலையத்தின் முன் வாக்காளர்களை கவரும் நோக்கில் பாட்டு கச்சேரி ஒன்று நிகழ்ந்தது. இது நாடாளுமன்ற தேர்தலை தெரு கொண்டாட்டமாக மாற்றியது. ரஷ்யர்கள் வாக்களித்தார்கள், ஆனால் எல்லா அதிகாரங்களும் அதிபருக்கே என்பதும் கிரெம்ளின் சொல்வதை கேட்டு நடக்கும் அமைப்பே நாடாளுமன்றம் என்பதும் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஆனாலும் இந்த தேர்தல் முடிவுகள் விளாடிமிர் புட்டினுக்கு முக்கியமானவை. முந்தைய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முறைகேடுகளுக்கு எதிராக தேசிய அளவில் பரவலான போராட்டங்கள் வெடித்தன. எனவே இந்த தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடந்ததாக காட்டுவது அவருக்கு மிகவும் அவசியம். இது நேர்மையான தேர்தலாக இருக்கும் என்று அதிகாரிகள் உறுதியளித்திருந்தார்கள். இணைய வழி கேமராக்கள் மூலம் தேர்தலை அவர்கள் கண்காணித்தனர். அந்த இணைய கேமராக்களோ வேறொரு கதையை காட்டின. இதில் உட்கார்ந்திருக்கும் அதிகாரியை கவனியுங்கள். யாரும் பார்க்கவில்லை என்று நினைக்கும் அவர் வாக்குச்சீட்டு கத்தையை எடுத்துச் சென்று வாக்குப்பெட்டிக்குள் திணிக்கிறார். கருப்பு உடையணிந்த பெண்மணி அவரை மறைத்து நின்று கொள்கிறார். தேர்தல் கண்காணிப்பு குழுவான கோலாஸ் அலுவலக தொலைபேசிகள் நாள் முழுக்க ஒலித்தன. தாங்கள் பார்த்த தேர்தல் முறைகேடுகள் குறித்து மக்கள் தொடர்ந்து புகார் அளித்தனர். சட்டத்தை அமலாக்கும் அமைப்புகளைப் போல செயல்படுவதற்கான எந்த வசதியும் எங்களிடம் இல்லை. நீதிமன்றங்களை நாடலாம், ஆனால் இந்த அத்துமீறல்களை பொதுமக்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லவே நாங்கள் முயல்கிறோம். ஆனால் தனக்கிருக்கும் பரந்துபட்ட ஆதரவும் மக்களிடம் காணப்படும் பொதுப்படையான அக்கறையின்மையும் இணைந்து இந்த தேர்தல் முடிவுகளை ரஷ்யர்கள் ஏற்கச் செய்யும் என்பதே புட்டினின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.